கடினமான மனதை லேசாக்குவது எப்படி? வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மனதும் வேலையும் அப்படின்னு நான் எழுதின இந்த புத்தகத்தை தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று நம்மளுடைய வாழ்க்கை என்பது எதனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த மனதினுடைய பிரதிபலிப்பு தான். கடினமான மனது கடினமாக உணரும் பொழுது, கடினமாக ஆக்கப்படும் பொழுது, நம்மளுடைய பிரச்சனைகளால் அது கடினமாக மாற்றப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் கடினமாக மாறிப்போகும். ஏனெனில் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் நேரடியான தொடர்பு என்பது உண்டு. அடிப்படையில் ஒருவேளை அப்படின்னா, அப்போ கடினமான மனசுங்கிறது கடினமான வாழ்க்கை ஏற்படுத்துது சார். அப்போ ஒரு லேசான மனசை நாம் உருவாக்கணும், அப்போ தானே லேசான ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு வாழ்க்கைங்கிறது கிடைக்கும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை என்பது கிடைக்கும். அப்போ லேசான மனதை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இது மனதும் வேலையும் அப்படிங்கிற இந்த புத்தகம் 20வது பேஜ். இந்த கடினமான எண்ணங்களை நாம் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது நமது வாழ்க்கையும் மிகவும் கடினமாக மாறிவிடும் இல்லையா. சில நேரம் சில மனிதர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை கூட அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை மிகவும் தவறான வழியில் வழிநடத்தி முற்றிலும் அவர்களுக்கு அவர்கள் ஒரு தவறான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களே ஒரு தவறான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இல்லையா. நல்ல விஷயமே நடந்தாலும் கூட இந்த கடினமான மனதுங்கிறது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதை வந்து ஒரு கெட்ட விஷயத்தை போல் நம்மக்கிட்ட காட்டி அதை வந்து ஒரு கடினமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை விட்டு செல்கிறது. ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் மனசு கடினமாக இருந்தால் என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த நல்ல விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது. மனசுக்கு ஏற்ற கெட்ட விஷயங்களைத்தான் நாம் செய்ய முடிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கடினமான மனது என்பது சோம்பலுக்கு, ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு அது நம்மளை வந்து வழி நடத்துது இல்லையா. அப்போ அந்த சோம்பலாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு இன்கமோ வாழ்க்கையில் முன்னேற்றமோ கிடைப்பதில்லை இல்லையா. அவர்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் அவர்கள் அதை மிகவும் பெரிதுபடுத்தி அந்த பிரச்சனைக்கு காரணமான ஆட்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு அவர்கள் மறைமுகமாக தன்னைத்தானே பழிவாங்கிக் கொள்கிறார்கள். பொதுவாக வந்து அந்த கடினமான மனசுடைய மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரச்சனை காரணமான ஆட்களை பழிவாங்குறேங்கிற பேரில் அவர்கள் அவர்களையே பழிவாங்கிக்கிறாங்க இல்லையா. அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அவர்கள் செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவர்களது வாழ்க்கையை மேலும் மேலும் கடினமாக்கி விடுகிறது. இதுதான் கடினமான உணர்வுகளை கொண்ட மனதின் செயல்பாடுகள். வேற என்ன இருக்க முடியும் இல்லையா. கடினமான மனதுன்னு சொன்னோடனே அதனுடைய இயல்பு என்பது கடினத்தன்மையை ஏற்படுத்துவது இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் அதில் இருக்க முடியும். இப்படித்தான் நமக்கும் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் கடினமான மனதுடைய ஆளாக இருந்தோம் என்றால் நமக்கும் இப்படித்தான் ஏற்படும்ங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மனதின் இன்னொரு பகுதியை நாம் முற்று நோக்கினால், எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதோ, உற்சாகமாக இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு அதிகமாக வேலை செய்ய தோன்றும். எப்பப்பெல்லாம் நம்மளுடைய மனசோட அந்த லெவல் அப்படிங்கிறது, அந்த ஈக்யூ லெவல்னு சொல்லக்கூடிய எமோஷ்னல் கோஷன்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு உணர்வு என்பது அதிகரிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு லேசான மனதாக மாறும். ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க்கு, மனது பாசிட்டிவாக இருக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் என்பது நமக்கு வருகிறது. அப்படி வரும்பொழுது நமக்கு என்ன முதல்ல செய்ய தோணும்னு சொன்னால், நமக்கு வேலை செய்ய தோன்றும், நம்மளுடைய பிரச்சனைகளை பார்க்க தோன்றும், நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி நம்மை நாம் முதல் படி எடுத்து வைக்க தோன்றும். எப்பொழுது மனது லேசாகிறதோ அப்போது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது மனசுக்கு வந்துடுது. எந்த ஒரு வேலைக்கும் அதிகமான கோஆப்ரேஷன் என்பது லேசான மனதிடமிருந்து வந்து விடுகிறது இல்லையா. அப்பொழுதெல்லாம் நமக்கு பிடித்த அதிகமான நபர்கள் நம் கண்முன்னே வருவார்கள். நமக்கு பிடிச்ச ஆட்களே வருவாங்க, அது எப்படின்னு தெரியல. நிறைய பேர் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஆட்களையே பார்க்க தோன்றும். யார் ஒருத்தவங்களுக்கு பார்க்க தோணுது, யார் ஒருவர் லேசான மனதை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்ய நமக்கு தோன்றும் இல்லையா. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நமக்கு தோணுது. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்க நல்லா இருக்கணும்னு நமக்கு நினைக்க தோணுது. ஒரு பொறாமையோ போட்டியோ மனப்பான்மையோ நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நம்முடைய மனது என்பது லேசான மனதாக இருக்கிறது என்று பொருள். அந்த தோன்றலின் அடிப்படையில் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையும், நாம் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மையும் நம்மை வாழ்க்கையின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் இல்லையா. சாதாரண ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணாலே நம்மளை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொன்னால், இதே நாம் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனத்தை அல்லது நாம் உருவாக்கிய நிறுவனத்தை, நம்மளுடைய வியாபாரத்தை, பிஸ்னஸை,
நாம் நல்லது செய்தோம் என்று சொன்னால் அதற்கு அதனுடைய பிரதிபலன் என்பது பன்மடங்காக நமக்கு வரும். அந்த பன்மடங்கான பிரதிபலன் என்பது நம்முடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போகும் இல்லையா. அங்கு பயமும் பதட்டமும் இல்லாமல் மிகவும் அமைதியான உற்சாகமான சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த பயம் பதட்டம் இல்லாதவர்களுக்கு, அந்த பயம் பதட்டம் இருக்கவங்களுக்கு அதை மாற்றணும்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, அதற்கு மிக சரியான வழிங்கிறது எது தெரியுமா? நம்முடைய மனதை லேசாக்கி கொள்வது இல்லையா. இது இன்னும் அடுத்தபடிக்கு சென்று நம்மை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்படி இந்த மனது ஏதாவது ஒன்றை செய்துவிட முனைகிறது. இப்படியெல்லாம் நடக்கும். நம்ம சாதாரணமாக யாரை பார்க்குறோமோ நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனது லேசாக இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது செஞ்சிருவோம். அது எப்படின்னே நமக்கு தெரியாது. அது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது போல் நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்களுக்கு ரொம்ப சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். பட் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய, நம்ம ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போகிற மாதிரி வந்து நம்மளுடைய மனசுங்கிறது செஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான சூழ்நிலையின் கோர்வையாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த மனதிற்கு உண்டு. எப்படி ஒரு அவ்வளோ அழகான விஷயம் பார்த்தீங்களா. நாம் சற்று அதை கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவே மனசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கையாள தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் மனசே பார்த்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மனசே பார்த்துரும். இதன் மூலமாக நமது வாழ்க்கையை மேலும் மேலும் உற்சாகமானதாகவும் பிடிப்புடன் சந்தோஷமானதாகவும், நம்மை நாம் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் இதே போல் சந்தோஷ கடலில் மூழ்கடிக்க நம்மால் முடியும். இவ்வளோ நாள் நம்மளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதர்கள், அந்த உறவுக்காரர்கள், அந்த நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ மனைவியோ குழந்தைகளோ, நம்மளுடைய கடினமான மனது அது உருவாக்கக்கூடிய கடினமான வாழ்க்கை, அவர்களும் அதுக்குள்ளே இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கும் அது கடினமான ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும் இல்லையா. இப்போ லேசான மனது என்ன செய்யுது? அவர்களுக்கு நன்மை செய்கிறது. எப்படி நன்மை செய்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக, ஒரு அழகான லேசான ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக, நம்மளுடைய மனது என்பது மாற்றுவதன் மூலமாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கும் தந்துவிட முடிகிறது. ஒரு அழகான வாழ்க்கையை அவரோடு வந்து பகிர்ந்து கொள்ள நம்மால் முடிகிறது இல்லையா. அடுத்தது, நாம் சற்று அதை கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவே இல்லையா. இதன் மூலமாக நமது வாழ்க்கையை மேலும் மேலும் உற்சாகமானதாகவும் பிடிப்புடன் சந்தோஷமானதாகவும், நம்மை நாம் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் இதே போல் சந்தோஷ கடலில் மூழ்கடிக்க முடியும். அடுத்ததா, மூட நம்பிக்கையும் மனதும். மூட நம்பிக்கையும் மனதும் இவ்வளவு பெரிய பயன்களை கொண்ட இந்த செயல் என்பது மிகவும் எளிதாகவே நம்மால் செய்துவிட முடிகிறது. நமக்கு ஒரு மூட நம்பிக்கை உண்டு. எந்தெந்த செயல்களெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய பலன்களையும் கொடுக்கிறதோ அந்த செயல்கள் எல்லாம் பெரிதாகத்தான் இருக்கும், அந்த செயல்களுக்கு நிறைய குறிப்புகளை நாம் தர வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நம்ம அது ஏன்னா அது நமக்கு நல்லது செய்தில்லை. அப்போ அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. உண்மையிலேயே பெரிய பலன்களை தரக்கூடிய பல விஷயங்கள் மிகவும் எளிதான செயல்முறைகளை கொண்டுள்ளது. நீ உண்மையிலே பிஸ்னஸ் மேன், நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தக்கூடிய, பொருளாதார ரீதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய, உறவு முறை ரீதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய பல ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, இவ்வளவு மனசு அழகான மனசை கொண்டவங்களுடைய செயல்பாடுங்கிறது இதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பாங்களோ, ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்களோன்னு பார்த்தா அவர்கள் அப்படி ஒன்றும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர்களை அவர்கள் இயல்பை புரிந்து கொண்டார்கள், வாழ்க்கையினுடைய இயல்பை புரிஞ்சுக்கிட்டார்கள். ஒரு விஷயம் என்பது நமக்கு பெரிய பலன்களை தருகிறது என்றால் அது பெரிய காரியத்தை செய்தால்தான் அந்த பலன் கிடைக்கும் என்பது அல்ல, சிறு சிறு காரியங்களை செய்தாலே பலன் கிடைக்கிறது என்பது தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அடுத்தது, பிரச்சனைகளும் வேலையும். நமது நிலையில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பல நேரங்களில் நம்மால் ஆராய முடியாமல் போகிறது இல்லையா. பல பேர்த்துக்கு நமக்கு என்ன பிரச்சனை, என்ன வாட் வி ஆர் கோயிங் த்ரூ, நம்ம என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்கே போகிறோம், இந்த வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா. பல நேரங்களில் வேலையை நினைத்து பார்த்தாலே சில எரிச்சல் முதற்கொண்டு நமக்கு தோன்றுகிறது இல்லையா. இந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப கடினமாக இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வேலை என்பதை நான் எப்பொழுது செய்ய ஆரம்பித்தேனோ அப்பொழுதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு பிரகாசமாக மாறிவிட்டது. வாழ்க்கை வாழ்ந்துட முடியும், என்னுடைய பிரச்சனைலாம் தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை எங்கே இருந்து தெரியுமா வருது? ஏனெனில் நான் வேலை பார்க்கிறேன் என்பதால்.
ஒரு பொழுதும் சோம்பல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, வேலை செய்யாத ஆட்களுக்கு, எந்த ஒரு பணியையும் எடுத்து மேற்கொண்டு அதை செய்யாமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பொழுதும் அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை என்பது வராது. அப்போது வாழ்க்கை ஒரு நம்பிக்கைக்குரியது, வாழ்க்கை ஒரு சந்தோஷத்திற்குரியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய, அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடியது எது தெரியுமா? நம்மளுடைய வேலை தான். அப்படிப்பட்ட வேலைகளையே நாம் நினைத்து பார்க்கும் பொழுது சில சிக்கலான எரிச்சலாக தோன்றுகிறது நம்முடைய மனசுக்கு. சில நேரங்கள் சில சிக்கலும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருப்பதாக அந்த வேலையில் நமக்கு தோன்றுகிறது. இது போன்ற பல காரணங்கள் தான் நம்மை வேலையை மீண்டும் மீண்டும் திறம்பட செய்ய முடியாமல் ஒரு விதமான கட்டுப்பாட்டிலேயே நம்மை வைத்திருக்கிறது. நம்முடைய வேலையையும் ஒரு கட்டுப்பாட்டில், நம்மளையும் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்குது. இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு அது பார்த்திங்களா, எண்ணத்தினுடைய ஒரு பவர் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு பார்த்திங்களா, எண்ணத்தினுடைய வலிமை என்பது எவ்வளோ பெருசு பாருங்களேன். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளேயே தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்பொழுதும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நாம் யோசித்து வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்வை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து பிரச்சனைகளை முடிக்கணும்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை இல்லையா? அதற்கு காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம இனிமேல் சொல்ல போகிறோம். இந்த கட்டுப்பாடுகளை தாண்டி நம்மால் யோசிக்கவே முடியவில்லை. ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கே இல்லை இல்லையா? நமது வேலையை எப்படி எளிதாக்குவது, நமது வேலையில் அதிகமான திறமைகளை எப்படி உள்ளிடுவது, நமது வேலையை மீண்டும் மீண்டும் எப்படி சோர்விடாமல் செய்து முடிப்பது, நமது நேரங்களை எவ்வாறு சரியாக நிர்வகிப்பது என்கின்ற விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருப்பதற்கு காரணம் நாம் மேற்சொன்ன மனதின் சுபாவங்கள் தான். எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிடுதுப்பாது இல்லையா? நம்மளுடைய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனது, ஒரு கடினமான எண்ணங்களை கொண்ட, பல விஷயங்களால் பாதிக்கப்பட்ட, நிகழ்காலத்தினுடன் நடக்கக்கூடிய விஷயங்களாலும் இறந்த காலத்தினுடைய விஷயங்களாலும் பாதிக்கப்பட்ட அந்த மனதுங்கிறது எவ்வளவு கடினமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுது பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய, நமக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த வேலையே ஒரு துரோகியைப் போல, ஒரு எதிரியைப் போல பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி விடுகிறது பார்த்தீங்களா? அது இந்த மனதை நாம் சரியாக கையாள்வதன் மூலம் நம்மால் இது போன்ற நல்ல விஷயங்களை வெகு சுலபமாக செய்துவிட முடியும். அடுத்தது டாபிக், நம்பிக்கையும் வேலையும். இப்போது மனதின் நம்பிக்கை குறித்தும் வேலையில் அது ஈடுபட்டுள்ள தேவைகளை குறித்தும் நாம் ஆராய துவங்குவோம். அப்படி என்ன சார் மனசில் கூடிய நம்பிக்கை, அது வேலை அது ஈடுபட்டுள்ள தேவைகள் குறித்து அப்படி என்ன சார் ஒரு பெரிய விஷயம்னு சொன்னால், நாம் வேலை என்று சொன்னவுடன் ஏன் நம் மனதிற்கு ஒரு கடினமான விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது? ஏன் நமக்கு ஒரு அலுப்பு மாதிரி வருது? ஏன் நமது வேலையை கடினமாக நமக்கு தோன்றுகிறது? என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் வேலை இல்லாமல் இருப்பதை சுகமாக நாம் கருதக்கூடிய நம்பிக்கை தான். அது என்னமோ தெரியல, வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் அது ஒரு சுகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கக்கூடிய ஒரு பொய்யான நம்பிக்கை தான். நாம் நம்முடைய மனது நம்புகிறது வேலை இல்லாமல் சும்மா இருப்பது தான் மிகவும் சந்தோஷமான விஷயம் என்று. உண்மையில் நீங்கள் சும்மா இருந்து பாருங்களேன், அது வந்து உண்மையிலே அந்த இவ்வளவு நாள் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால தான் வேலை இல்லாமல் இருப்பதை நீங்கள் சுகம் என்று கருதுகிறீர்கள். நீங்கள் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் வேலை இழந்து வேலை இல்லாமல் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு அது ஒரு நரக வேதனையை போல தோன்றும். ஒரு அம்மா அப்பா போனால் கூட நம்மளுடைய வேலை இருக்குது நம்ம மேலே வந்துடுவோன்னு நமக்கு தோணும். ஒரு மனைவி போனால் கூட நம்மளுடைய வேலை இருக்குது நமக்கு ஆறுதல் என்பது வேலை தான் என்று தோன்றும். ஆனால் நமக்கு வேலை என்கின்ற ஒரு விஷயம் போகும் பொழுது இல்லையா, நம்மளுடைய ஃபீல்டிலே நமக்கு அதீதமான தோல்விகள் என்பது வரும் பொழுது, நம்ம அந்த வியாபாரத்தை செய்ய முடியாமல், அந்த பிஸ்னஸை செய்ய முடியாமல் ஆகும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு பய உணர்ச்சிங்கிறது, ஒரு அனாதையை போன்ற ஒரு எண்ணம்ங்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? நமது மனது மீண்டும் மீண்டும் இதை நம்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்பது ஏற்கனவே நாம் மேலே குறிப்பிட்டது போல நம்மிடம் இருந்தோ அல்லது நமது மூதாதையிடமிருந்தோ இது வந்திருக்கக்கூடும். இந்த நம்பிக்கைங்கிறது அப்படிப்பட்ட கூட இருக்கலாம், ஒருவேளை ஜெனட்டிக்கலாக கூட இருக்கலாம் இல்லையா? நாம் ஒரு முறை வேலையில் ஈடுபட்டு விட்டோம் என்றால் நாம் ஒருபொழுதும் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது என்கின்ற ஒரு மூட நம்பிக்கை நமது மனதில் பதிந்து விடுகிறது. நீங்கள் ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் நமக்கு இந்த வாழ்க்கையை தருகிறது, இந்த வேலை தான் நமக்கு இவ்வளோ பெரிய இன்கம்மை தருது, இல்லாட்டி யாரை நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா? ஆனால் இந்த மனதுங்கிறது, இந்த கடினமான மனசுங்கிறது எப்படி நம்புது பாருங்களேன். இந்த வேலை என்பது தான் நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது, அசௌகரியத்தை கொடுக்குதுன்னு அது வந்து நினச்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன்.
ஆகவே நம்மை இந்த வேலையில் ஈடுபட விடாமல், இந்த வேலையை சுருக்க முடியாமல், இந்த வேலையை நேர்த்தியாக செய்ய முடியாமல் நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது. சுருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நேர்த்தியாக செய்கிறது. நேர்த்தியாக ஒரு வேலையை, ஒரு மணி நேரம் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு முக்கால் மணி நேரம் முடிச்சிட்டோன்னு சொன்னால் அப்போ நாம் அதில் நேர்த்தியாக நாம் செய்கிறோம் என்று தானே அர்த்தம். சுருக்கிறதுனா எஸ்கேப் ஆகிட்டு ஓடுறது இல்லை இல்லையா. இப்படி செய்ய விடாமல் தடுப்பதற்கு காரணம் என்பது இந்த நம்பிக்கை தான். இப்போது நாம் இதில் எது உண்மை எது வெறும் மூட நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குள்ளே சில உண்மைகளும் அடங்கியிருக்கு. அந்த விஷயத்தை நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கருவி இந்த உலகம்தான். இந்த உலகத்தை வச்சு தான் எதெல்லாம் மூட நம்பிக்கை எதெல்லாம் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கணும். பிறருடைய சூழ்நிலைகளை எண்ணி பார்ப்பதன் மூலம், நாம் உயர்ந்த அவர்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்குவதன் மூலம் நமக்கு இந்த உண்மை புலப்பட்டுவிடும். உலகம் ஒன்றவுடனே உலகத்தில் பொழுதுனையும் போய் நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை ஆல்வேஸ் வி ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் சம்திங் அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் லாஸிங் இந்த நேம் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு இருக்க தேவையில்லை. பரிசோதனை செய்து கொண்டே வாழ்க்கை நடத்த தேவையில்லை. மிக சிறந்த பாடம் என்பது ஒருவர் பட்ட அனுபவம் இல்லையா. உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் பட்ட அனுபவம், தோற்று போன ஒருவர் பட்ட அனுபவம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் நமக்கு வந்து சில உண்மைகள் தெரிய வரும். எது நம்பிக்கை எது மூட நம்பிக்கை உண்மைங்கிறது தெரிய வரும், எது உண்மை என்பது தெரிய வரும். உயர்ந்தவர்கள் யாரும் எந்த வேலையும் செய்யாமல், கடினமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளாமல், ஏதோ வெறுமனே பலன்களை பெற்றவர்கள் அல்ல என்பதை அவர்களது வாழ்க்கை பாதையை உற்று நோக்கும் பொழுது நம்மால் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வெளியில் பார்த்தோன்னே என்ன, காலைல ஆஃபீஸ் போகிறாரு, சாயந்தரம் வர்றாப்புல, என்ன பெருசாக இருந்துற போது, மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாரு, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது மூலமாக இன்கம் வரப்போகுது, பெருசாக உயர்ந்துட போகிறாரு, என்னத்தை புதுசாக ஒரு ஸ்பெஷலாக அவர் செஞ்சிட போகிறார் அப்படின்னு நமக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையிலேயே உண்மை என்ன என்று சொன்னால், அவர் ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். அதனால்தான் அவரிடம் திரண்டு நிறைய மக்கள் என்பவர்கள் வந்து அந்த பலன்களை பெற்றுப்போகிறார்கள். அப்படி பலன்களை பெற்றது மட்டுமல்லாமல், அவர் கேட்கக்கூடிய சம்பளத்தை, அவர் கேட்கக்கூடிய, அவர் டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு லாபத்தை அவருக்கு தந்துவிட்டு போகிறார்கள். அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒரு தனித்துவம் என்பது அதில் இருக்குன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கை தான் உண்மையான சந்தோஷம். அவர்கள் எவ்வளவு உழைத்தார்கள், அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக அவர்களது வேலையை செய்வதற்கு அவர்களை அவர்களே பழக்கப்படுத்தி கொண்டார்கள், அவர்களது மனதை எப்படி பழக்கப்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முழு மனதோடு ஈடுபாட்டோடு வாழ்க்கையில் வெற்றி பெற்றாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பா எவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள், சொல்லும் பொழுதே இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன். அவர்கள் எப்படி அவங்களுடைய மனசை வந்து கட்டுப்படுத்தி அதனுடைய வெற்றிக்கு ஏற்றாற்போல் அந்த மனதை தகவமைத்து அதையே தொடர்ந்து பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. அவர்கள் எப்படி வந்து முழு மனசோட ஈடுபாட்டோட ஒரு விஷயத்தை, நம்மை போலவே அவர்களுக்கும் மனசு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நம்மை போலவே சோம்பல் தான் சுகம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனது படைத்தவர்களாக கூட அவர்கள் இருக்கலாம். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பக்குவப்படுத்தி இவ்வளவு அழகாக ஒரு தங்கத்திலிருந்து ஒரு ஆபரணம் செய்து அந்த ஆபரணத்தின் அழகு மூலமாக தங்கத்தை ஜொலிக்க வைப்பதற்குல்ல, அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. தங்கம்ங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது, தங்கம்ங்கிறது வேற என்ன, நம்மளுடைய மனசு தானே, அந்த மனசை வச்சு நம்மளால் ஒரு ஆபரணம் செய்ய முடியல இல்லையா, ஒரு பிரயோஜனமான விஷயத்தை நமக்காக நம்ம செஞ்சுக்க முடியல இல்லையா. ஆனால் அவர்கள் பாருங்களேன் எவ்வளவு அழகாக ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க இல்லையா. அதன் மூலமாக நமக்கு எது உண்மை எது வெறும் மூட நம்பிக்கை என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் பயம் மற்றும் பதட்டத்தை கொண்ட நமது மனதோ அவர்களது உழைப்பை உற்று நோக்காமல் அவர்கள் உண்டு கழிக்கக்கூடிய சுகத்தையும் அனுபவத்தையும் மட்டுமே அது உற்று நோக்குகிறது. இந்த பயத்தையும் பதட்டத்தையும் கொண்டிருக்க மனசுக்கு என்னதான் பிரச்சனைங்கிற அளவுக்கு, அது எப்பொழுது பார்த்தாலும் பயத்தையும் பதட்டத்தையும் கொண்டிருக்கக்கூடிய மனது என்பது எப்பொழுது பார்த்தாலும் எதிர்மறையாகவே யோசிக்க பழகுகிறது. அது எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் உண்மையிலேயே முன்னேறி இருக்கான்ப்பா, அவனுக்கு நிறைய திறமை இருக்குப்பா உண்மையிலேயேன்னு சொன்னாலும் கூட இந்த மனதால் அதை ஜீரணிக்க அதை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. அது எப்படியாவது அவனுடைய வெற்றியை ஒரு லக்கால் வந்ததுன்னு சொல்லி அவனை வந்து எப்படியாவது அவனை கீழே இறக்கிவிட வேண்டும், நம்மளுடைய நிலைமைக்கு அவனை மனதளவிலாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று நம்மளுடைய மனசு நினைக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ ஒரு நெகட்டிவ் தாட் பாருங்களா, எவ்வளோ ஒரு நெகட்டிவ் வைப் பாருங்களா. இதில் இப்படி உற்று நோக்கும் பொழுது இது நம்மை அவர்கள் மீது பொறாமைப்பட செய்கிறது இல்லையா. பொறாமைக்கு முக்கியமான காரணங்கிறது இதுதானே சார். அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்கின்ற ஒரு மாய பிம்பத்தை நமது மனது நம் முன்னே காட்டுகிறது. அவங்க லக்கில் வந்தவங்க பான் நம்ம மனசு வந்து நினைக்க சொல்லுது. உண்மையில் சில பணக்கார வம்சாவளிகளின் வாரிசுகள் அவர்கள் பிறப்பின் அடிப்படையிலேயே அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று விடுவது
உண்மைதான் என்றாலும் கூட, ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தவொடனே எல்லா செல்வங்களும் அவனுக்கு வந்துருச்சு, அதெல்லாம் உண்மைதான் என்றாலும் கூட அதை தக்க வைப்பதற்கு அவர்கள் அதைவிட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு வரா சேலஞ்செல்லாம் அங்கே வரும், நமக்கு ஏற்படாத துரோகங்கள்லாம் அங்கே நடக்கும் இல்லையா. நம்ம ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் பிறந்த பீப்புளாக இருக்கலாம்ப்பா, இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் பிறந்த ஒரு பீப்புளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்பது, கண்ணீர்கள் என்பது வேறு. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது மிக வேறு. நாம் எப்படி இந்த நேரத்தில் நம்ம வந்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிறோமோ, அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் வந்து அவர்களைப் போல முன்னேறுவதற்காக இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். பட் அவர்கள் அந்த வாழ்க்கையே தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்மை விட அதிகமாக முயற்சியையும் பயிற்சியும் எடுக்கிறார்கள் என்பது உண்மை இல்லையா. இது போன்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம், புரிந்து கொள்வதன் மூலம் நமது மூட நம்பிக்கைகளை நாம் கைவிட முடியும். மூட நம்பிக்கைகளை கைவிடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா வேணும்? அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாம் வந்து அதை கைவிட்டு விட முடியும் இல்லையா. ஒரு உழைப்பின் மூலமாக வந்த பலனும் அதைவிட அதிக உழைப்பின் மூலமாக தான் அவரிடமே நீடித்திருக்கிறது என்பதையும் நமது மனது உணர்ந்து கொள்ள செய்ய வேண்டும். இதை செய்யணும். இந்த விஷயம் வந்து நம்முடைய மனசு உணர்ற வரைக்கும் நம்ம அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அவங்கள பற்றி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னால் நமக்கு தெரிந்தவர்களை வைத்து அவர்களை விசாரித்து பார்க்கணும். இப்படிலாம் விசாரித்து பார்க்கும்போது நம்முடைய மனதிற்கு ஒரு அழகான ஒரு அறிவை ஊட்ட முடியும். அந்த அழகான அறிவின் மூலமாக நம்முடைய மனதிற்கு ஒரு அழகான தைரியத்தை, ஒரு அருமையான தைரியத்தை அது கொடுத்து விட முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே நமது மனது இரண்டு விஷயங்களை மட்டும்தான் அவரிடமிருந்து உற்று நோக்கிறது என்று, அவர்கள் வம்சாவளி பணக்காரர்களாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நினைக்குது. சரி, இப்படி இருக்கக்கூடிய மனசை நம்ம ஏற்கனவே சொன்னோம், லேசாக இருக்கக்கூடிய மனதினுடைய சுபாவம் என்னங்கிறத பார்த்தோம், கடினமாக இருக்கக்கூடிய மனதினுடைய சுபாவங்கள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் பொய்யான நம்பிக்கைகள்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி வம்சாவளியாக வந்த உடனேயே ஒருவர் வந்து பணக்காரராகவே இருந்து பணக்காரராகவே இறந்துவிட முடியும் என்று நாம் பொய்யாக நம்புகிறோமோ, ஒருத்தருக்கு திடீர்னு பார்த்தோன்னே ஒருத்தர் பெரிய ஆளட்டானா அவருக்கு லக்குப்பான்னு நம்ம சொல்லி வந்து இகழ்ந்து பேசுகிறோமோ, இதெல்லாம் எப்படி மூட நம்பிக்கையோ, அதே போல் பல மூட நம்பிக்கைகள் நம்முடைய மனதோடு இருக்கிறது. பல விஷயங்களை நாம் பகுத்தறிவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாமா? மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புக்கு மூலமாக நீங்கள் வாங்கி படிக்கணும்னு சொன்னால், மனதும் வேலையும் சொல்லிவிட்டு உங்களுடைய amazon.in நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா, amazon.com நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா மனதும் வேலையுங்கிற புத்தகங்கிறது அவைலபிளாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 150 rupees அப்படிங்கிறதான் சம்திங் வருது. ஏன்னா அதில் நாங்கள் எந்த விதமான லாபமும் எடுக்கலை, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பேப்பர் காஸ்ட் மட்டும்தான் அதில் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ தாராளமாக நீங்கள் அதை வந்து வாங்கி கிண்டல் ஆப்பில் முதற்கொண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதை சார்ஜ் இருக்காது, அந்த 150 சார்ஜ் தான் இருக்கும் அதுவும். ஸோ நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஹார்ட் காப்பி நீங்கள் வாங்கி படிக்கலாம். படித்து எங்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை நான் வாசிக்க நீங்கள் அதை பார்த்து அதில் கூடிய அழகான மீனிங் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் என்பது தேவைப்படுகிறது என்று சொன்னால், மனநல ஆலோசனை என்பது தேவைப்படுகின்றது என்று சொன்னால், நாங்கள் இருக்கோம். நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம். இதுதான் எங்களோட நம்பர், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல், எ சைக்காட்ரிக் கவுன்சிலர் ஓவர் ஹியர். பாய்.